ஹே கைஸ், இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி நம்ம சிம்பிள் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சால் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வித்து வெஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஆப்போட இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன ஆப், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கேலரி கொண்டு போகும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து ஏஐ வச்சு எடிட் பண்ணணும் தோணுதோ ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். பட் நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோ வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் வந்து அவுட்புட் நம்மளுக்கு பக்காக வரும். இன்கேஸ் உங்களுக்கு மொட்டமான குவாலிட்டியில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வராது. அது குவாலிட்டி எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் குவாலிட்டியை எப்படி பக்கா ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்திப்பீங்க. ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பேக் டு த கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோவில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேசிக்காக நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணாலுமே ஒரு பேசிக் ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி தான் இதிலே இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். டெம்ப்ளேட், போர்ட்ரேட், ஃபில்டர்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து க்ராப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்களேன் நார்மலாக உங்களுக்கு அசட்ஸு, ஏ எக்ஸ்பேண்டு, ரொட்டேட்டு, அப்புறம் வந்து ப்ரஸ்பெக்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏ எக்ஸ்பேண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்னதாகிட்டிருக்கும். ஸோ இது எதுக்கு போகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜை வச்சு நீங்கள் சைடு இந்த சுற்றி கேலியாக இருக்குல்ல அந்த இடம்லாம் வந்து நீங்கள் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபுல் இமேஜ் மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் சைஸ் எவ்வளோ வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குட்டியாகும், ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக வந்து கொடுங்க, அப்போ தான் வந்து ஃபோட்டோவில் நீங்கள் இருக்கதும் தெரியும், பின்னாடி பேக்ரவுண்டும் பக்காவாக தெரியும். ஓகேவா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.9x செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் நார்மலாக அதுவே ஜென்ரேட் பண்ணும். இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் தேவை, ஃப்ளவர்ஸ் இருக்கணும், மவுண்டன் இருக்கணும், நிறைய இதெல்லாம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்டர் த ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் போடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் அண்டு மவுண்டெயின் போதும். ஸோ இது மட்டும் எனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அலோ அப்படின்னு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஜெனரேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ ஜஸ்ட் அக்ரீன் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டுன்னு சொல்லிட்டு டைம் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த டைமிங் ஃபுல்லாக முடியட்டும். அண்டு அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் இதே மாதிரி ட்ரெண்டிங்கான எடிட்டிங் கண்டென்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்டு மறக்காமல் ஷேரும் பண்ணுறீங்க. ஓகே, ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பா வேறு லெவலாக இருக்குது. சீரியஸாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது, இது சீரியஸாக அமேசிங்காக இருக்குது. ஏன்னா நார்மல் ஃபோட்டோ நம்ம வச்சாலே அதை வந்து எவ்வளோ அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பக்கா வந்து ஃபுல் இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இதிலே உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வேறு வேறு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் பேக் வந்துட்டு நீங்கள் அகைன் கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இல்லை ப்ரோ எனக்கு இந்த ஃபோட்டோ பக்காவாக இருக்குது, இந்த இது வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அப்ளை மட்டும் கொடுத்துருங்க, அந்த இது வந்து பக்கா வந்து அப்ளை ஆகிடும், இங்கே டிக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டாப்பில் இருக்கும் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களோட கேலரிக்கு பக்காவாக வந்து சேவ் ஆகிடும். அண்டு இதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸோ இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பாப்பப் வரும். ஸோ இந்த மாதிரி பாப்பப் வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், அந்த மாதிரி வந்தால் எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்போட ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஆப் இன்ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் டேட்டான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அகைன் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அகைன் அது ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் அப் ஆகிற மாதிரியே வரும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் அகைன் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும். ஏன்னா எனக்கே சம்டைம்ஸ் வந்திருக்கு, நான் அதை தான் யூஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, அதனால தான் இது டிப்ஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கள். இந்த வீடியோக்கு கீழே டூ நாட் கிளிக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் எஸ்டி.